பொது சிருஷ்டியின் குடும்பமும் கடமைகளும் ரீப்ரிண்ட் நம்பர் 1963 பக்கம் 209 தலைப்பு உபத்திரவ காலத்தின் போது நமது பிள்ளைகள். பின்வரும் கடிதமானது சந்தேகத்திற்கிடமின்றி அநேகருடைய உணர்வுகளின் குரலாகவே காணப்படுகின்றது. அன்புக்குரிய சகோதரரே, எனக்கு இப்பொழுது 2 வயதுள்ள பெண் குழந்தை இருக்கின்றாள். 1910 அவள் 16 வயதை அடைபவளாக மாத்திரம் காணப்படுவாள். கேள்வி என்னவெனில், ஒழுங்கின்மை ஏற்படும் காலப்பகுதியில் அவள் நிலைமை என்னவாக இருக்கும் என்பதே ஆகும். அவள் அநேகமாய் ஒரு வகுப்பாரை சார்ந்தவளாய் இருப்பாள். அநேக தேவனுடைய பிள்ளைகளுக்கு வளர்ந்து கொண்டிருக்கும் சிறு பிள்ளைகள் இருப்பார்கள். மற்றும் இதே கேள்வி அநேகருக்கும் காணப்படும். கிறிஸ்துவின் மனவாட்டியில் அங்கமாகிடும் நம்பிக்கையிலும் உலகத்தின் மீது வரவிருக்கும் உபத்திரவ காலத்தின் போது அவரோடு கூட எடுத்துக் கொள்ளப்படுவதிலும் களி கூறும் மற்றும் உலகில் விடப்படும் தன் பிள்ளைகளின் நிலைமையை குறித்து சிந்திக்காமல் காணப்படும் எந்த ஒரு பெற்றோரும் பாராட்டப்பட வேண்டியவர்களே. 37 சங்கீதம் 25-26 வசனங்கள், 102 சங்கீதம் 28 வசனம் மற்றும் நீதிமொழிகள் 11 அதிகாரம் 21 வசனம் ஆகிய வாக்கு தத்தங்களை நான் காண்கின்றேன். ஆனாலும் இவை வழிவகைகளை பயன்படுத்துதல் குறித்து தவிர்க்கிறதில்லை. நீதிமான்களின் பிள்ளைகள் ஒருவேளை உபத்திரவ காலத்தில் காப்பாற்றப்படுவார்களானால் இது அவர்களது பாதுகாப்பிற்காக ஏற்பாடு பண்ணப்பட்டுள்ள வழிவகைகளை பயன்படுத்துவதன் மூலமே ஆகும் என்பதாக எனக்கு தோன்றுகிறது. பயன்படுத்தப்பட வேண்டிய வழிவகைகளை குறித்து அவர்களது பெற்றோர்களும் பாதுகாவலர்களும் தானே சிந்திக்க வேண்டும். நான் புரிந்திருக்கிறபடி ஒழுங்கின்மை நிலையானது 1. வர்த்தகத்தை முழுமையாய் அடித்துவிடும். ரயில்கள் இயங்காது, அஞ்சல் சேவை இயங்காது, தந்தி சேவைகள் திறந்திருக்காது. 2. வியாபாரத்தை முழுமையாய் அடித்துவிடும். உற்பத்தி நடைபெறாது, வர்த்தகம் நடைபெறாது. அதுவும் வர்த்தகம் பண்டைய கால தினங்களில் குறுகிய வரம்பு நிலைகளுக்குட்பட்டதாக மட்டும் நடைபெறுவே தவிர மற்றபடி அல்ல. 3. அரசாங்கத்தை முழுமையாய் அழித்துவிடும். தனிநபர்கள் தங்கள் சொந்த பலத்தினால் மாத்திரமே தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமே ஒழிய மற்றபடி தனிநபர்களுக்கு அரசாங்கம் பாதுகாப்பு தராது. நாடுகளானது கொள்ளையர் கூட்டத்தாரினால் நிரம்பி இருக்கும். மேலும் ஜனங்கள் மத்தியில் உள்ள சமாதான குணம் உள்ளவர்களும் நல்லொழுக்கம் உள்ளவர்களும் தற்காப்பிற்காகவும் பாதுகாப்பிற்காகவும் வேண்டி சிறு சிறு கூட்டத்தாராய் இணைந்து கொள்ளும் கட்டாயத்திற்குள்ளாவார்கள். உணவிற்காகவும் உடைக்காகவும் இவர்கள் தங்களால் உண்டு பண்ண முடிந்தவைகள் மீதும் கொள்ளையர்களிடமிருந்து பாதுகாத்துக் கொண்டவைகள் மீதும் சார்ந்திருக்கும் கட்டாயத்திற்கு உள்ளாகுவார்கள். பட்டணங்களும் நகரங்களும் சுத்தரிக்கப்படும் அல்லது சந்திரிப்பு இல்லாமல் பாழாய்ப்போம், அழிக்கப்பட்டு போம். உற்பத்திக்கான இயந்திரங்கள் பயன்பாடில்லாமலும் பழுதடைந்து போனதினாலும் அழிக்கப்படும் அல்லது பிரயோஜனமற்றதாக கருதப்படும். இதனால் ஒழுங்கின்மை காலத்திற்கு பிற்பாடு உலகமானது மீண்டுமாக புதியதாய் துவங்க வேண்டியதற்கான கட்டாயத்திற்குள்ளாய் காணப்படும். நாட்டினுடைய இந்நிலைமையை பற்றின கேள்வியையும் தாங்கள் கருத்தில் எடுக்க நான் விரும்புகிறேன். அநேகமாக இங்கு நான் விவரித்துள்ள அளவுக்கு மிகவும் மோசமாக இருக்காது. ஐக்கிய நாடுகளிலும் இங்கிலாந்திலாகிலும் அவ்வளவுக்கு மோசமாக இருக்காது. இந்த 2 நாடுகளும் சுவிசேஷ யுகத்தின் போது விசேஷித்த தயவுகளை பெற்றிருக்கின்றன. அநேகமாக இந்த 2 நாடுகள் உபத்திரவ காலங்களிலும் கூட இன்னும் தயவு பெற்றிடலாம். இந்நாடுகளின் உயர்தர அறிவும் ஒழுங்கிற்கான பெரிதான விருப்பமும் சத்தியம் பற்றின பெரிதான அறிவும் இந்நாடுகளை புதிய ஒழுங்குகளுக்கு விரைவாய் இசைவிற்கு கொண்டு வர உதவிடலாம். மேலும் மீதியுள்ள உலகத்தால் மீது வரும் கடுமையான தண்டனை களவுள்ள மிக கடுமையான தண்டனைகளை இந்நாடுகள் மீது கொண்டு வராமல் இருக்கலாம். மேலும் தீர்க்க தரிசனங்களானது குறிப்பாய் ரோம சாம்ராஜ்யத்தை சுட்டிக்காட்டுகிறதல்லவா? ஐக்கிய நாடுகளும் இங்கிலாந்தும் அநேகமாக ரோம சாம்ராஜ்யத்தின் பாகமாய் நிச்சயமாய் இருப்பதில்லை. அக்காலத்தினுடைய ஆபத்துகளிலிருந்து தப்பித்துக் கொள்ளுவதற்கு ஏதுவாய் யார் மிகவும் தயவு பெற்ற நிலையில் காணப்படுகின்றனர் என்று நாம் பார்க்கையில்
பட்டணங்களும் நகரங்களும் தான் மிகுந்த பாதிப்பிற்குள்ளாகும் என்பது நிச்சயமே. பட்டணங்கள் மற்றும் நகரங்களிலிருந்தும் பயணம் பண்ணுவதற்கான முக்கிய பாதைகளிலிருந்தும் தொலைதூரத்தில் காணப்படுபவர்களும் பழங்கால முறையின்படி வாழ்பவர்களும் தங்களை சுற்றியுள்ள நிலங்களில் வேலை செய்வதன் மூலம் தங்கள் தேவைகளை சந்தித்துக் கொள்ளுபவர்களும் தங்கள் தேவைகளை சந்திக்கப்படுவதற்காக வர்த்தகத்தை சார்ந்திராதவர்களும் ஆனவர்களே அவ்வளவுக்கு சிரமத்திற்குள்ளாகாதவர்களாய் இருப்பார்கள். நகரங்களிலிருந்து பிரயாண பாதைகளிலிருந்தும் மிக தொலைதூரத்தில் காணப்படுபவர்கள் கொள்ளையர் கூட்டத்தாரிடமிருந்தும் தங்களை பாதுகாப்பாக வைக்க முடிந்தவர்களாய் இருப்பார்கள். இத்தகையவர்கள் இருக்கும் இடங்கள் பெரும்பாலும் மலைப்பகுதிகளாக இருக்கும். மேலும் மலைப்பகுதிகள் மிக எளிதாக பாதுகாக்கப்படலாம் மற்றும் தாக்குதல்களிலிருந்து காக்கப்படலாம். இது யூதேயாவில் இருக்கும் கிறிஸ்தவர்கள் யூதருக்கான உபசிரவ காலம் நெருங்குவதை காண்கையில் மலைகளுக்கு ஓடிப்போங்கள் என்று கூறி கிறிஸ்து எச்சரித்ததை நமக்கு நினைப்பூட்டுகின்றது. யூதர் மீது வந்த உபசிரவ காலமானது வரவிருக்கும் உபசிரவ காலத்திற்கான நிழலாய் காணப்பட்டது. நாம் எச்சரிக்கப்படுவதற்கும் மற்றும் ஒழுங்கின்மை ஆரம்பிக்கையில் உலகில் காணப்பட போகும் நமது குடும்பங்களுக்காகவும் நண்பர்களுக்காகவுமான அடைக்கலமாக இருக்கும் இடங்களை நாம் ஏற்பாடு பண்ணிடுவதற்கு வேண்டி அவர் அந்த எச்சரிப்பை கொடுப்பதில் நோக்கம் கொண்டிருந்திருக்கலாம் அல்லவா? சகோதரர் ரசன் அவர்களின் பதில். வரவிருக்கும் உபத்திரவம் குறித்து மேலே இடம்பெறும் கருத்துக்களானது மிகவும் இதமான ஒன்று என்று நாங்கள் நம்புகிறோம். எருசலேமுடைய வீழ்ச்சியின் போது அதன் மீது வந்திருந்த உபத்திரவம் குறித்த பதிவுகளானது மிக அதிகமாய் அச்சம் தரக்கூடியதாகும். அப்படியே ஒரு நூற்றாண்டிற்கு முன்னதாக பிரான்ஸ் நாட்டில் நடந்த பயங்கரமான ஆட்சி பற்றின பதிவும் காணப்படுகின்றது. இந்த இரண்டு மாபெரும் நிகழ்வுகளும் வேத வாக்கியங்களில் வரவிருக்கும் பொதுவான உபத்திரவத்திற்கான மாதிரிகளாய் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் வரவிருக்கும் உபத்திரவமானது இந்த இரண்டு உபத்திரவங்களை காட்டிலும் மோசமாய் இருக்கும் என்றும் யாரொரு ஜாதியாரும் தோன்றினது முதல் அக்காலம் மட்டும் உண்டாகிராத ஆபத்து காலம் வரும் என்றும் தெளிவாய் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 18 நூற்றாண்டுகளினுடைய தீர்க்க தரிசன சரித்திரத்தில் ரோம சாம்ராஜ்யமானது முக்கிய இடம் வகிக்கிறது என்ற போதிலும் கர்த்தருடைய நாளை குறிப்பிடும் மகா உபத்திரவங்களானது அடையாளமான பாபிலோனால் குழப்பமான பெயர் கிறிஸ்தவ மண்டலத்தினால் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது என்றும் இது நிச்சயமாய் இங்கிலாந்தையும் ஐக்கிய நாடுகளையும் உள்ளடக்கிடும் என்றும் நாம் நினைவில் வைக்க வேண்டும். கர்த்தருடைய முதலாம் வருகையின் போது மாபெரும் ஒளியை கண்டு அவரை புறக்கணித்தவர்கள் மீதே கடுமையான உபத்திரவங்கள் வந்தது போன்று ஆங்கில மொழி பேசும் ஜனங்களால் அனுபவிக்கப்பட்ட மகா சாக்கியங்களும் ஆசீர்வாதங்களும் அவர்கள் மீது மாபெரும் பொறுப்புகளை கொண்டு வந்துள்ளது என்றும் கடுமையான உபத்திரவங்களையும் கொண்டு வரும் என்றும் நாங்கள் அஞ்சுகின்றோம். புயல் வருகையில் அனைவருடைய மனப்பான்மையும் மகா பர்வதங்களுக்கு கீழும் ராஜ்யங்களுக்கு கீழும் பிரயோஜனமான அமைப்புகளாகிய சமுதாயம் எனும் கண்மனைகளிலும் மூடலையும் பாதுகாப்பையும் நாடுவதாக காணப்படும். வெளிப்படுத்தலான அதிகாரம் 15-17 வசனங்கள். மேலும் அநேகர் நாடுகளிலிருந்து நகரங்களுக்கு ஓடிடுவார்கள். உலகத்தின் மீது வரவிருக்கும் யாவற்றிலிருந்தும் தப்பித்துக் கொள்ளும் ஜெயம் கொள்ளுபவர்கள் பர்வதத்திற்கு கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு ஓடிடுவார்கள் மற்றும் மற்ற ஒருவராலும் அடைய முடியாத பாதுகாப்பில் காணப்படுவார்கள். லூக்கா 21:36 வசனம். யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாய் இருந்து தன் ஆத்மாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே. 24:3-6 வசனங்கள். ஆட்டுக்குட்டியானவருடைய கோபத்தின் மகா நாளில் அவருடைய கோபத்திலிருந்து தங்களை மறைத்துக் கொள்வதற்கான மனிதர்களின் பிரயாசங்கள் அனைத்தும் விருதாவாகிடுகிறதை காண்கையில் பரிசுத்தவான்கள் தங்கள் பிள்ளைகளை மறைத்துக் கொள்வதற்கான பிரயாசங்களை எடுப்பது என்பது அறிவீனமாய் இருக்கும் என்று அறிந்தவர்களாக இத்தகைய பிரயாசங்கள் எடுக்காமல் இருப்பது நலமாகும். உபத்திரவமானது பாவத்தையும் அனைத்து போலி அமைப்புகளையும் காரியங்களையும் கவிழ்த்து போடும்படிக்கு வருகிறது. அது கொண்டு வரும் படிப்பினைகளானது பொதுவான மனுக்குலத்திற்கு பிரயோஜனமாய் காணப்பட்டு அவர்களது விக்கிரகங்களை நொறுக்கி போட்டு அவர்களது இருதயங்களை சுத்திகரிப்பிடும். நம் பிள்ளைகளுக்கும் நண்பர்களுக்கும் சுத்திகரிப்பு வேண்டுமெனில் அவர்கள் அதிலிருந்து தப்பிக்க வேண்டும் என்று நாம் எண்ணிடக் கூடாது. அவர்களுக்கு அது தேவையில்லை எனில்
கர்த்தர் தமது சரீரமாகிய தமது சபையின் மகிமையடைந்த அங்கத்தினர்கள் உபத்திரவ காலத்தின் போது தங்கள் பிள்ளைகளையும் நண்பர்களையும் பராமரிப்பதற்கும் அவர்களுக்கு நன்மையாக அனைத்திலிருந்தும் அவர்களுக்கு உதவி நடத்திடுவதற்கும் அனுமதித்திடுவார் என்ற நம்பிக்கையில் நாம் இளைப்பாறலாம். மாம்சத்தில் பிள்ளைகளோடு இருந்து செய்வதை காட்டிலும் மகிமையில் பிள்ளைகளுக்கு உதவி செய்ய நன்கு முடிகிற மற்றும் உதவிடும் பாதுகாவலர்களாக நாம் காணப்படுவோம். இதைவிட நாம் வேறு எதை எதிர்பார்த்திட வேண்டும்? தங்கள் பிள்ளைகளுக்கு பெற்றோர்களால் முடிந்த சிறந்த ஏற்பாடு வார்த்தையின் மூலமாயும் மாதிரியின் மூலமாயும் நீதியில் உண்மையுள்ள அறிவுரைகளை கொடுப்பதே ஆகும். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். ஆகையால் ரட்சிப்பின் திட்டத்திலும் யுகங்களுக்கு அடுத்த திட்டங்களிலும் அவர்களுக்கு போதிக்க துவங்குங்கள். அவர்கள் தேவனுடைய ஞானம் நீதி மற்றும் அன்பு குறித்த உண்மையான புரிந்து கொள்ளுதலுக்குள் வருகையில் இது அவர்களுக்கு தங்கள் சொந்த நடக்கை தொடர்புடைய விஷயத்திலும் சக சிருஷ்டிகளுடன் நடந்து கொள்ளும் விஷயத்திலும் நீதி மற்றும் அன்பு குறித்த ஆழமான மற்றும் உண்மையான கண்ணோட்டங்களை கொடுத்திடும். சாந்தம் தாழ்மையை குறித்தும் பெருமை மற்றும் அகங்காரத்தின் அறிவீனம் குறித்தும் கற்றுக் கொடுங்கள். சிந்தையில் பெருந்தன்மை கொண்டிருப்பது குறித்தும் போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவபக்தியே உண்மையான ஐஸ்வர்யம் என்பதை அடிக்கடி நினைப்பூட்டி கொஞ்சத்தில் சந்தோஷமாய் இருப்பது குறித்தும் கற்றுக் கொடுங்கள். தேசத்தில் உள்ள சிறுமையானவர்களே, கர்த்தருடைய ஞானத்தை நடப்பிக்கிறவர்களே, அவரை தேடுங்கள். நீதியை தேடுங்கள், மனத்தாழ்மையை தேடுங்கள். அப்பொழுது ஒருவேளை கர்த்தருடைய கோபத்தின் நாளிலே மறைக்கப்படுவீர்கள். செப்பனியா 2:3 எனும் கர்த்தருடைய வார்த்தைகளை அவருக்கு நினைப்பூட்டுங்கள். உலகத்தின் நிரந்தரமற்ற ஐஸ்வர்யங்களில் ஐஸ்வர்யவான்களாய் காணப்படுபவர்களும் தரித்திரராகவோ அல்லது ஐஸ்வர்யவான்களாகவோ காணப்படும் பெருமையுள்ளவர்களுக்கு பொல்லாத செய்கைக்காரர் அனைவரும் விசேஷமாய் உபத்திரவத்திற்குள்ளாகுவார்கள். மல்கியா 4:1 யாகோபு 5:1-6 ஒப்பிட்டு பார்க்கவும். உபத்திரவ காலத்தின் போது உலகத்தின் சரித்திரத்திலேயே முதன் முறையாக தாழ்மைக்கும் பொறுமைக்கும் அன்பிற்கும் தயவிற்கும் நற்குணத்திற்கும் மதிப்பு காணப்படும். எனினும் இத்தகைய உபத்திரவ கட்டம் வருவதற்கு முன்னதாக பாபிலோன் விழுவதற்கு முன்னதாக ஜெயம் கொள்ளாதவர்களாகிய திரள் கூட்டத்தார் மீது வேறொரு உபத்திரவம் காணப்படும். இவர்கள் கொஞ்சம் காலம் வல்லமையில் உயர்ந்திருக்கும் பாபிலோனால் கடுமையாக குட்டப்படுவார்கள். மேற்கூறிய கருத்துக்கள் மகா உபத்திரம் வாயிலாக கடந்து வரும் இந்த திரள் கூட்டம் வகுப்பாருக்கு பொருந்திடாது. ஏழைகளுக்கும் மனதிலும் சரீரத்திலும் துன்பப்படுபவர்களுக்கும் சேவை செய்வது என்பது மாபெரும் சாக்கியமாக இருக்கின்றபடியால் உபத்திரவ காலம் வருகையில் நம் பிள்ளைகள் மற்றவர்களுக்கு நீதியின் ஆலோசனைகளை கொடுக்க முடிகிறவர்களாக மற்றும் கொடுக்க விரும்புகிறவர்களாக காணப்படத்தக்கதாகவும் மாம்சத்தில் யுத்தம் பண்ணுவதை தவிர்க்கக்கூடியவர்களாக மற்றும் சொந்த பாதுகாப்பை குறித்து மாத்திரம் சுயநலமாய் சிந்திக்காதவர்களாக காணப்படத்தக்கதாகவும் நாம் பிள்ளைகளை இப்படியாக பயிற்றுவிக்க பிரயாசப்பட வேண்டும். பிள்ளைகள் எவ்விதமான மன அழுத்தமான சூழ்நிலைகளிலும் உயர்பட்ச பெருந்தன்மை எண்ணங்களுடன் கண்ணியத்துடன் செயல்படத்தக்கதாக அவர்கள் குணலட்சணத்தில் உறுதியாயும் கூடவே தேவனிடத்தில் விசுவாசம் கொண்டிருக்கவும் ஊக்குவிக்கப்பட வேண்டும். ஆமீன்.